ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா வந்து, அதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட்டாக ஒரு 10 நாளாக வந்தோம்னா நம்ம சேனலில் ஒழுங்காகவே வந்தோம்னா வீடியோவே அப்லோட் பண்ணல, ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டீங்க, எல்லாருமே கேட்டீங்க. அப்போல்லாம் உருட்ட விரும்பலை. ஒரு சில பேர் வந்தோம்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன ப்ரோ வீடியோ காணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வேற ஒன்றும் ஒரு 5 நாள் வந்தோம்னா பொங்கல் லீவில் எனக்கு வந்தோம்னா ஃபீவரு, அடுத்து வந்தோம்னா அந்த எக்ஸாமு அதெல்லாம் வந்துருச்சு, அதனால் வந்தோம்னா ஒழுங்காக வந்தோம்னா வீடியோ வரல. இனிமேல் வந்தோம்னா வீடியோ கண்டினியூவாக வந்துடும். ஸோ அதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படி பார்த்தனா வந்து, இந்த ஃபேபிடன் சைஸ் இருப்பீங்களா, இந்த ஃபேபிடன் சைஸ் ஹெட்சாட் அடிக்கிறதுக்கு ரொம்ப வந்ததுனா முக்கியம் தான் சரிங்களா. அதனால இந்த வீடியோக்குள்ளே அந்த ஹெட்சாட்டுக்கான ஃபேபிடன் சைஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 3 ஃபேபிடன் சைஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அதுக்காக தான். அப்படியே லைக்கை போடுங்க மக்களை, நிறைய பேர் லைக்கை போட மாட்டீங்க. ஸோ கோச்சிக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே வந்து வீடியோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ இன்ட்ரோ போட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ் இப்போ வேணா அப்படியே அந்த இன்ட்ரோலாம் போட்டு வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அந்த ஃபேபிடன்ஸ் ஏசி எவ்வளோ வச்சா ஹெட்சாட் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி லைக்கை தட்டி விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். லைக்கை போடல அப்படின்னா தயவு செஞ்சு போட்டு விட்ருக்கேன் அப்படின்னா தான் வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும், அதை மட்டும் போட்டு விட்ருக்கேன் சரிங்களா. இப்போ ப்ரோ ஃபேபிடன்ஸ் ஏசி எவ்வளோ உருவாக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா வந்து, ஃபேபிடன்ஸ் ஏசி 3 ஃபேபிடன்ஸ் ஏசி சொல்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிஆர் ரேங்க்டு அதிகமாக அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேபிடன்ஸ் ஏசி முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வைங்க. என்ன கேட்டால் உங்களுக்கு 38 நல்லா இருக்குது. ஸோ 38 நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிஆர் ரேங்க் இருப்பீங்களா, அது மாதிரி கண்ணெல்லாம் சி அது மாதிரி கண்ணுன்ற பாருங்க, அது மாதிரி மேட்ச்லலாம் வந்து நீங்க அந்த எஸ்கேஎஸ் உட்பேக்கர் அந்த AK-47 முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ARM யூஸ் பண்ற கண்ணா தான் நீங்க வந்து லாங் ரேஞ்சில் யூஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி கண்ணுக்கு வந்து அந்த 38 பக்காவா இருக்கு. ஸோ நீங்க லாங் ரேஞ்சில் அதிகமாக அப்ளை பண்ணணும் இல்லாட்டி வந்து லாங் ரேஞ்சில் எனக்கு வந்து ஹெட்சாட் ஈஸியாக விழுகணும் ப்ரோ, எனக்கு வந்து லாங் ரேஞ்ச் தான் வரவே மாட்டேது அப்படின்றவங்க நீங்க இந்த 38 அப்படின்ற ஃபேபிடன்ஸ் சைஸ் யூஸ் பண்ணுங்க சரிங்களா. அடுத்து ப்ரோ நான் வந்து ரூம் மேட்ச்சில் அந்த ஷார்ட் ரேஞ்சில் வந்து வேணா ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்து என்னென்ன மேட்ச் வந்து வேணா ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து வேணா சிஎஸ் ரேங்க் தான் சரிங்களா, எப்போவுமே வந்து சிஎஸ் ரேங்க் தான். நீங்கள் அந்த சிஎஸ் ரேங்கடாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ரூம் மேட்சாக இருக்கட்டும், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 56 இல்லாட்டி வந்து 65 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபேபிடன் சைஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபேபிடன் சைஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. அந்த சிஎஸ் ரேங்கடாக இருக்கட்டும் அப்புறம் வந்து ரூம் மேட்ச் எல்லாத்தையுமே பக்காவாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபேபிடன் சைஸ் ட்ரை பண்ணுங்க, இது வந்து நான் ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டுருங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ரோ எனக்கு வந்து என்னதான் பண்ணாலும் ஹெட்சாட்டே விழுக மாட்டேது ப்ரோ அப்படின்றவங்களுக்காக தான் இந்த ஃபேபிடன் சைஸ். ஆனால் இந்த நான் இப்போ சொல்ல போகிற ஃபேபிடன் சைஸ் வந்து ஓரளவுக்கு தான் வந்து செட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அந்த 2GB, 3GB, 4GB இது மாதிரி கொஞ்சம் ரேம் கம்மியாக இருக்க ஃபோனில் இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. அது எவ்வளோ ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா வந்து 80 சரிங்களா. ஸோ கரெக்டாக வந்து 80 வச்சுக்குவாங்க. நான் வந்து வேணா இதை ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண ஃபேபிடன் சைஸ், ஆனால் வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 8GB ரேமில் அந்த 18 ஃபேபிடன் சைஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன், ஆனால் ரீகைல் அதிகமாகுது. இதே ஒரு 2GB, 3GB, 4GB அது மாதிரி ரேம் கம்மியாக இருக்க ஃபோனில் யூஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வேணா ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து வேணா அந்த 2GB அது மாதிரி ரேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபேபிடன் சைஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து நான் அந்த 3 ஃபேபிடன் சைஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து அந்த 3 ஃபேபிடன் சைஸ் மூணுமே வச்சு வந்தோம்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஃபேபிடன் சைஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து வேணா இந்த வீடியோ வந்து வேணா இன்னொரு பர்பஸ்க்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா யூடியூபோட கமெண்ட்டில் வந்து வேணா நீங்கள் கேட்காதீங்க. இது வந்து வேணா ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடி காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ கண்டிப்பாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட இந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து வேணா இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. அடுத்து நிறைய பேர் வேணா ப்ரோ உங்களோட கஷ்டம் பச்சுடி வேணா காமிப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற கஷ்டம் பச்சுடி அவ்வளோலாம் ஒருத்தாலாம் இருக்காது, ஏதோ வந்துன்னா கொஞ்சம் பார்க்குறவா இருக்கு சரிங்களா. யூஸ் பண்ணி பாருங்கள், இது அந்த கஷ்டம் பச்சுடி எனக்கு தெரிஞ்சு வைக்காதீங்க. உங்களுக்கு கஷ்டம் பச்சுடி வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் கஷ்டம் பச்சுடி நல்லா கஷ்டம் பச்சுடியாக சொல்கிறேன். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற கஷ்டம் பச்சுடி ஆனால். ஸோ இந்த வீடியோன்ட்டால்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபேபிடன்ஸ் சொல்லி கொடுத்துறேன். இதுக்கு மேலே பேசுனா நான் வந்து வேணா இருமையே செத்துருவேன். ஸோ இந்த வீடியோன்ட்டால்தான். அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராமோட ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அடுத்து அந்த வீடியோ வந்து விடும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஸோ பை பை, டேக் கேர் கைஸ். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஸோ பை பை கைஸ்.